Students, welcome back. In the video, we will talk about example 8.3. One soap is a கோளமாக உள்ளது என எடுத்துக்கொள்வோம். ஒரு ஸ்போப் ஒரு சோப்பு முட்டை பபிள் வந்துட்டு ஒரு கோள வடிவத்தில் இருக்கான். கோளம்னா வட்டத்துடைய கிட்டத்தட்ட ஒரு அதே மாதிரியான வடிவம் தான் கோள வடிவம். அதன் ஆரம் 5 சென்டிமீட்டர்லேருந்து 5.2 சென்டிமீட்டராக மாறுகிறதான். அந்த பபுள் நீங்கள் முட்டை ஊத ஊத வந்துட்டு அதோடைய ஆரம் வந்து 5 சென்டிமீட்டராக இருக்கிறது, அதோடைய ஆரம் 5.2 சென்டிமீட்டராக மாறுதான். ஆரம் பெருசானா அதோடைய பரப்பும் பெருசாகும், அதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவும் பெருசாகும், அதனுடைய வலைபரப்பும் பெருசாகும். என்னன்னா 5.2 சென்டிமீட்டராக மாறும் போது ஏற்படும் வலைபரப்பின் தோராய அதிகரிப்பை நேரியல் தோராய மதிப்பு முறையில் காண்கின்றாங்க. மேலும் அதன் சதவீத பிழையை காண்கின்றாங்க. எவ்வளோ சதவீதம் அது மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை வந்து நம்ம நேரியல் முறைப்படி பயன்பட சொல்கிறாங்க. நேரியல் தோராய இந்த ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிச்சிக்கணுமாமா. இது ஃபார்முலா கண்டுபிடிச்சி ஒரு மதிப்பு வரும், ஃபார்முலா இல்லாமல் அப்படியே நீங்கள் ஒரு மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டுத்துக்கு முள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. லெட் அஸ் அஸ்யூம் தட் ஷேப் ஆஃப் அ சோப் பபுள் இஸ் அ ஸ்பியர். ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்காமா, யூசிங் லீனியர் அப்ராக்சிமேஷன் டு அப்ராக்சிமேட் த இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. எவ்வளோ ஏரியா பெருசாகுது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா, அதோடைய ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்லேருந்து 5.2 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் கேல்குலேட்ஸ் இட் பர்சன்டேஜ் எரர். நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், கேல்குலேட்டரை பயன்படுத்தி ஒரு வேல்யூ கிடைக்கும். ரெண்டுத்துக்கு முள்ள எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் இருக்கு, சதவீத பிழையை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம முதல்ல ஃபார்முலா பயன்படுத்தி முதல் மதிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ என்ன எழுதலாம், என்ன எழுதலாம்னா, நேரியல் தோராய மதிப்பு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். லீனியர் அப்ராக்சிமேஷன் வேல்யூ. எதுக்கு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சதவீத பிழையுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மெய் மதிப்பு கல்குலேட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய உண்மையான மதிப்பு தோராய மதிப்பை கழித்து வகுத்தல் மெய் மதிப்பு தான் அதை சதவீத பிழைக்கான ஃபார்முலா வரும். ஏன்னா சதவீத பிழை ஈக்குவல் டு சார்பிழை பெருக்கல் பெரு 100. சார்பிழைக்கான ஃபார்முலா வந்து மெய் மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பு பை மெய் மதிப்பு. பெர்சன்டேஜ் எரர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதோடைய ஃபார்முலா ரிலேட்டிவ் எரர் பெருக்கல் 100. அதே சமயத்தில் ரிலேட்டிவ் எரருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் வேல்யூ கல்குலேட்டர்லேருந்து கிடைக்கிற வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம லீனியரில் கண்டுபிடிக்கிற வேல்யூ டிவைடட் பை கல்குலேட்டர் வேல்யூ. அதனால தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கல்குலேட்டர்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இதோடைய ஃபார்முலா என்ன நமக்கு, எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 5 சென்டிமீட்டர்லேருந்து 5.2 மாறுதுன்றாங்க. ஆரம்பத்தில் 5 சென்டிமீட்டராக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம அதில் எக்ஸ் நாட்டோடைய மதிப்பு வந்து நம்ம 5 எடுத்துக்கலாம். 5லேருந்து 5.2 மாறுது. என்ன மாறுது, அதோடைய ஆரம் மாறுது, ரேடியஸ் வந்து மாறுது. அப்போ ஆரம்பத்தில் இருக்க அதோடைய ரேடியஸை எக்ஸ் நாட்டு எடுத்துக்க போதெல்லாம் நம்ம என்னவே பண்ணலாம், ஆர் நாட்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, ஆர் நாட்டு எக்ஸ் நாட்லாம் எல்லாமே ஒன்று தான். ஏன்னா ஆர் நாட்டுக்கு பதிலாக தான் இதை கொடுக்க போகிறோம். ஈக்குவல் டு எவ்வளோ, 5 சென்டிமீட்டராக இருக்கான். என்னவா மாறுது, 5.2 மாறுது. அப்ப ஆறு நாட்ல இருந்து ஆரம்ப மதிப்பு அப்ப என்னவா மாறுதுன்னா, ஆரோட மதிப்போ அல்லது எக்ஸோட மதிப்போ நம்ம 5.2 எடுத்துக்க போறோம். ஏன்னா ஃபார்முலால எக்ஸ் இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு காட்டிக்கிட்டேன் அவ்வளவுதான். இப்ப நமக்கு என்ன மாறுதுன்னா, அதோடைய வலைபரப்பு மாறுதாமா, சர்ஃபேஸ் ஏரியா வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதோடைய சைஸ் மாறுது. கோளத்துடைய வலைபரப்புடைய ஃபார்முலா வந்து 4πr². சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியருடைய ஃபார்முலா 4πr², அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ 4πr² ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணுமா, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டை கண்டுபிடிப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்கெல்லாம் என்ன மாறுது, ஆரம் தான் மாறுது, ரேடியஸ் தான் மாறுதுல, இந்த ஆரோட மதிப்புக்கு பதிலாக நம்ம முதல்ல எக்ஸ் நாட்டுடைய மதிப்பை கொடுக்க போகிறோம். எக்ஸ் நாட்டுடைய மதிப்பு 5. அப்போ 4 பெருக்கல் π/5² வந்துடும். அப்போ 4 பெருக்கல் π/5² 5 × 5 = 25. இது எனக்கு 100π கொடுக்கும். இது ஒரு ஓரமாக வச்சிரு. அடுத்தது நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு இங்கே இருக்கிற ஃபார்முலாவை ஒரு தடவை நம்ம வகையிடல் பண்ணி எக்ஸ் நாட்டுடைய வேல்யூ உள்ளே கொடுக்க போகிறோம். 4π மாறிலிகள், அதை நீ வகையிடல் பண்ண தேவையில்லை, கான்ஸ்டண்ட்டை கை வைக்க தேவையில்லை. நம்ம எக்ஸ் பவர் என்னுடைய மதிப்பு என்ன பார்த்தோம், என் எக்ஸ் பவர் n-1. இங்கே எக்ஸுக்கு பதிலாக
ஆர் இருக்குது, ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆர் பவர் என் ஈக்குவல் டு, அப்போ என்ன வரும், என்னு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் வரும், கரெக்டாக? எனக்கு ஆர் ஸ்கொயர் இருக்குது, அப்போ ரெண்டுக்கு என்னுக்கு பதிலாக ரெண்டு கொடுத்துக்கோங்க, ரெண்டு ஆறு ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு ஆர் பவர் ஒன், இதோடைய மதிப்பு ரெண்டு ஆறுனு வரும். அப்போ நாலு பை பெருக்கல் ரெண்டு ஆறு, நாலு ரெண்டு எட்டு, எட்டு பை ஆறுனு வரும். இப்போ ஆறுடைய மதிப்பு மறுபடியும் எக்ஸ் நாட்டுடைய மதிப்பு தான், எக்ஸ் நாட்டுடைய மதிப்பு அஞ்சு, அப்போ எட்டு பெருக்கல் பை பெருக்கல் அஞ்சு, இதோடைய மதிப்பு நமக்கு நாற்பது பைனு கிடைக்கும். ஸோ இதுவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலாவில் எடுத்து போடலாம், எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுடைய மதிப்பு வந்து நூறு பை ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டுடைய மதிப்பு வந்து நாற்பது பை, எக்ஸோட மதிப்பு அஞ்சு புள்ளி ரெண்டு மைனஸ் எக்ஸ் நாட்டுடைய மதிப்பு வந்து அஞ்சு. அப்போ எல் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸோடைய வேல்யூ நம்ம என்ன போட்டிருக்கோம், அதையும் கூட போட்டுடலாம், எல் ஆஃப் எக்ஸ்ன்ற வேல்யூ வந்துட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு ஈக்குவல் டு நூறு பை ப்ளஸ் நாற்பது பை, அஞ்சு புள்ளி ரெண்டுலேருந்து அஞ்சு போயிடுச்சுன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு வந்துடும். அப்போ எல் ஆஃப் அஞ்சு புள்ளி ரெண்டுடைய மதிப்பு என்ன வரும்னா நூறு பை ப்ளஸ் நாற்பதும் ஜீரோ புள்ளி ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா நாற்பது ஜீரோ புள்ளி ரெண்டையும் பெருக்குன்னா ரெண்டும் நாற்பதும் எண்பது வந்துடும், ஜீரோ ஜீரோ போட்டுக்கோ, ஜீரோ எட்டு ஜீரோ வரும், புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் தள்ளி புள்ளி, அப்போ எட்டு புள்ளி ஜீரோன்னு வரும் அல்லது எட்டுன்னு வந்துடும். அப்போ எல் ஆஃப் அஞ்சு புள்ளி ரெண்டு, இங்கே பை வேறு இருக்குது அதையும் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு நூறையும் எட்டையும் இப்போ கூட்டினா நூற்றி எட்டு பை வந்துடும். அப்போ அஞ்சு புள்ளி ரெண்டுக்கு நமக்கு நூற்றி எட்டு பை கிடச்சிருக்கு. நமக்கு என்ன மாறுது, நமக்கு வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா மாறுது, பரப்பு வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆரம்ப பரப்புலேருந்து இப்போ கிடைச்ச பரப்பு எவ்வளோ மாறுது அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ இறுதியாக கிடைச்ச மதிப்பு நூற்றி எட்டு பை, ஆரம்பத்தில் கிடைச்ச பை மதிப்பு என்ன வரும், ஆரம்பத்தில் கிடைச்ச மதிப்பில் சும்மா இந்த ஃபார்முலாலாம் ஆறுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டோம், அஞ்சு ஸ்கொயர் போட்டோம். அப்போ ஆரம்பம் எக்ஸ் நாட் இதோடைய மதிப்பு நமக்கு நூறு பைன்னு கிடைச்சது. அப்போ அந்த நூறு பையை இதோட கழிச்சிருங்க, ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பை, நூற்றி எட்டு பைனா அதோடைய ரேடியஸ் அஞ்சு புள்ளி ரெண்டாக இருக்கிறப்ப கிடைச்ச மதிப்பு, நூறு பையனா என்ன அர்த்தம், அதோடைய ரேடியஸ் வந்து அஞ்சாக இருக்கிறப்ப என்ன, ஆரம் அஞ்சாக இருக்கிறப்ப நூறு பை தான் என்கிட்ட இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எட்டு பை கிடைக்கும். இதுதான் நமக்கு ஃபார்முலா மூலமாக கிடைச்ச மதிப்பு. இப்போ நமக்கு ஆக்சுவல் மதிப்பு நம்மளுடைய உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மதிப்புகள் அப்படியே ஃபார்முலாவில் எடுத்து போடலாம். ஒரு ஆரம்பத்தில் இதோடைய ஆரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப பரப்பு அஞ்சு சென்டிமீட்டருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் தான் ஃபார்முலா, ஈக்குவல் டு ஃபோர் பெருக்கல் பை பெருக்கல் ஆருடைய மதிப்பு அஞ்சு. ஸோ அஞ்சு ஸ்கொயர் அப்போ நாலு பெருக்கல் பை பெருக்கல் இருபத்தி அஞ்சு, இது நமக்கு நூறு பை கிடைக்கும். அதுவே எஸ் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டாக இருக்கிறப்ப என்ன கிடைக்கும், ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் பெருக்கல் பை பெருக்கல் ஆருக்கு வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு கொடுங்க, அஞ்சு புள்ளி ரெண்டு ஸ்கொயர், அஞ்சு புள்ளி ரெண்டு ஸ்கொயர்னால் அஞ்சு புள்ளி ரெண்டு பெருக்கல் அஞ்சு புள்ளி ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு பத்து, அஞ்சு ரெண்டு பத்து அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தாறு, நாலு ஜீரோ ஏழு ரெண்டு வரும், புள்ளிக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வை, அப்போ இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ நாலுன்னு கிடைக்கும். இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ நாலு பெருக்கல் இங்கே ஒரு நாலு இருக்குது பை இருக்கும், இதை நாலால் மறுபடியும் பெருக்கும், நாலு நாலு பதினாறு, நாலு ஏழு இருபத்தெட்டு, நாலு ரெண்டு எட்டு, எட்டு ரெண்டு பத்து. ஸோ புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் புள்ளி வைக்கணும், இங்கே போய் புள்ளியை, அப்போ நூற்றி எட்டு புள்ளி ஒன்று ஆறு பைன்னு கிடச்சிருக்கு. இது ரெண்டாவது, முதல்ல ஃபார்முலா முறைப்படி எனக்கு ஒரு மதிப்பு கிடைச்சிது. இப்போ டைரெக்டாக ஃபார்முலாவில் பரப்புடைய மதிப்பு ஃபார்முலாலேயே வேல்யூ போட்டேன், சர்ஃபேஸ் ஏரியாவில் வேல்யூ போட்டேன், இது கிடச்சிருச்சு. நமக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கணும். இது வந்துட்டு நமக்கு மெய் மதிப்பு, ஆக்சுவல் வேல்யூ, ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு மதிப்பையும் மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எஸ் அஞ்சு புள்ளி ரெண்டு மைனஸ் எஸ் அஞ்சு, அதாவது அதிகரிக்கப்பட்ட ஆரத்துக்கான பரப்பு மைனஸ் ஆரம்பத்துலேருந்த மதிப்பு, இது ரெண்டுத்தையும் கழிச்சிட்டிங்கன்னா நூற்றி எட்டு புள்ளி ஒன்று ஆறு பை மைனஸ் இங்கே இருக்கிற நூறு பை, இது ரெண்டுத்தையும் கழிச்சிட்டிங்கன்னா நூற்றி எட்டு புள்ளி ஒன்று ஆறு பை, நம்ம இந்த நூறு பையோட மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்பர்லாம் புள்ளி வச்சு ஜீரோ ஜீரோ போட்டுக்கோ, பை வரும் இங்கே ஆறு ஒன்று புள்ளி எட்டு, மீதியெல்லாம் ஜீரோ ஆகிடும். இப்போ இதோடைய மதிப்பு எட்டு புள்ளி ஒன்று ஆறு பை, இதுதான் நம்மளுடைய மெய் மதிப்பு. ஏன்னா நம்ம டைரெக்டாகவே இந்த பரப்புடைய ஃபார்முலாலாம் எடுத்து போட்டிருக்கோம், ஓகேவா? இது நம்ம ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஃபார்முலா என்ன கேட்டிருக்கிறாங்க, நமக்கு
இதுதான் நம்மளுடைய ரெண்டு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். ஏன்னா கேள்வியில் நமக்கு சதவீத பிழையை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சதவீத பிழை இதுக்கும் இந்த லெசனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது நம்ம வந்துட்டு லெவன்த்தில் முதல் பாடத்துலேயே இந்த பிழைகளை பற்றி படிச்சிருப்போம். அங்கே இருக்கிற ஃபார்முலா தான் இது. பர்சன்டேஜ் எரரை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதனுடைய ஃபார்முலா இதுதான், சார்பிலை ஈக்குவல் டு மெய் மதிப்பு பெரு மைனஸ் தோராய மதிப்பு பை மெய் மதிப்பு, ரிலேட்டிவ் எரர் ஈக்குவல் டு ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ பை ஆக்சுவல் வேல்யூ. இதுக்காகனா இந்த சார்பிலை இங்கே கண்டுபிடிச்சிட்டுனா இதை எடுத்து இங்கே சதவீத பிழையில் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் ஃபார்முலா எடுத்து போடுங்க. சார்பிலை ஈக்குவல் டு மெய் மதிப்புன்றது 8.16 பை கழித்தல் நம்மளுடைய தோராய மதிப்பு 8 பை வகுத்தல் மெய் மதிப்பு மறுபடியும் 8.16 பை. ஸோ 8.16லேருந்து 8 போயிடுச்சுன்னா 0.16 பை வரும் வகுத்தல் 8.16 பைன்னு வரும். பையும் பையும் அடிச்சிடலாம். அப்போ என்ன இருக்கும் என்கிட்ட, 0.16 பை 8.16. புள்ளிக்கு அப்புறம் மேலேயும் ரெண்டு நம்பர் தான் இருக்குது, கீழேயும் ரெண்டு நம்பர் தான் இருக்குது. அப்போ ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால நான் மேலேயும் கீழேயும் 2 ஜீரோவால் பெருக்கிறேன் நான். ஏன் 2 ஜீரோவில் பெருக்கிறேன், பெருக்கினா எனக்கு எல்லாமே ஜீரோவாயிடும், அப்போ அர்த்தம் எல்லாம் போயிடும். அதனால் கூடையும் ஒரு 1 போட்டுக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும்னா 0.16 100 பெருக்கிறப்ப எனக்கு 16 வந்துடும், கீழே வந்து 816 வந்துடும். இதை வகுக்க ஆரம்பிங்க. 16 816 வகுங்க. வகுக்க முடியாது, சின்ன நம்பர் இருக்குல்ல, 0 போட்டு புள்ளி வச்சு 0 போடுங்க. இப்பையும் வகுக்க முடியாது, 0 போட்டு இங்கே 0 போடுங்க. இது தோராயமாக 1 மடங்கு வரும், 816. அப்போ 4 8 இது வந்துட்டு உங்களுக்கு 7 மடங்கு வரும். மறுபடியும் 0 போட்டுக்கோங்க, இது ஒரு 9 மடங்கு வரும். போதும், ஈக்குவல் டு 0.019 வரும். இப்போ நமக்கு ஃபார்முலா என்னென்ன கண்டுபிடிக்கணும், சதவீத பிழையை கண்டுபிடிக்கணும், சதவீத பிழையை கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ் எரரை கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட மதிப்போட 0.019 பெருக்கல் 100 போட்டோம்னா இது நம்ம பெருக்கிறப்ப நமக்கு 1.9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1.9 சதவீதத்தை பற்றி பேசுறதுனால 1.9 சதவீதம் அப்படின்னு போடணும். இது நமக்கு பர்சன்டேஜ் எரர்னு நம்ம கூப்பிட போகிறோம். ஓகேவா, பர்சன்டேஜ் எரர்ன்ட்டு. ஸோ 5 ரேடியஸ்லேருந்துட்டு 5 ஆரத்துலேருந்து 5.2க்கு இது வளர்கிறப்ப எவ்வளோ மாற்றம் ஏற்படும்னா 1.9% வந்து அதோடைய பரப்பு ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம ஃபார்முலா படி நேரியல் தோராய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் மெய் மதிப்பை கண்டுபிடிச்சோம். ரெண்டையுமே சார் பிழையில் எடுத்து போட்டோம், ஒரு மதிப்பு கிடச்சிது. நமக்கு சதவீத பிழை தான் வேணும், பர்சன்டேஜ் தான் வேணும் இல்லையா, அதனால 100ஆல் பெருக்கியிருக்கணும். இவ்வளோதான் இந்த கேள்வி. ரொம்ப சிம்பிளான ஆனால் ஒரு 5 மார்க் கேள்வி, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பாய்.